பிஎம்ஜிஆர் ராஜசேகரன் ரமணி சாரதாசக்தி மாணவமணிகளுக்கு 6ஆம் வகுப்பு மாணவமணிகளுக்கு அன்பான வணக்கம். இலக்கணத்தில் நம்ம சென்ற வகுப்பில் கற்கண்டில் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் இறுதியில் வரும் எழுத்துக்கள் என்ற இரண்டு தலைப்பில் மட்டும் பார்த்தோம். இன்று நாம் வந்து அந்த மொழியை ஆள்வோம், ஆசிரியர் கூற கேட்டு எழுதுக, சொல்வளம் பெருக்குக, மொழியோடு விளையாடு, அடுத்து கலைந்துள்ள எழுத்துக்களை முறைப்படுத்துக, அடிச்சொல்லுடன் எழுத்துக்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்குக. எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நல்லாயிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு பிரியாணி, அறிவுக்கு விருந்து மாதிரி, அறிவுக்கு பிரியாணி மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதில் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆசை வந்துடும். அடுத்து குறுக்கெழுத்து புதிர் அப்படின்னு சொல்லி ஒரு இது வேற உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 75ஆம் பக்கம் குறுக்கெழுத்து புதிர் என்று கொடுத்துருக்காங்க. அடுத்து நிற்க அதற்கு தக, உன்னுடைய பொறுப்புகள் என்னென்ன, என் பொறுப்புகள், அடுத்தபடியாக கலைச்சொல், இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 76ஆம் பக்கம் கலைச்சொல் அதிலிருந்தே போவோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர், மீத்திறன் கணினி, சேட்டிலைட், செயற்கை கோள். இந்த பக்கம் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு, அங்கே நுண்ணறிவுங்கிறது செயற்கை நுண்ணறிவு, இதில் வெறும் நுண்ணறிவு. அடுத்து ரோபோ, அது ரோபோட், எந்திர மனிதன், பிளானட், கோல், ஆய்வு, ரிசர்ச். இந்த சொற்களை நாம் ஆங்கிலத்திலிருந்து தமிழும் தமிழிலிருந்து ஆங்கிலத்திலும் எழுதி பார்த்து கொள்ள வேண்டும். மொத்தம் 1-8 தான் இருக்குது, 4-4 இருக்குது. இந்த 8 நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது தகுந்தபடி நம்மளுடைய சொல் வளம் பெருகும். அடுத்தபடியாக பின்வரும் விடுப்பு விண்ணப்பத்தை நிறைவு செய்க. 77ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா விடுப்பு விண்ணப்பம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அனுப்புனர், உன்னுடைய பெயர் எழுதிக்கிடணும். மற்றபடியாக 6ஆம் வகுப்பு நம்ம ஏபி அப்படின்னா அந்த ஆ பிரிவு அப்படின்னு அதை எழுதிக்கிடுவாங்க. அடுத்து விஎம்ஜி ராஜசேகர ரமணி ஸ்ரீ சாரதா சக்தி மெட்ரிக் பள்ளி எழுதணும், விருதுநகர், பெறுநர் வகுப்பாசிரியர் அவர்களுக்கு. அடுத்து 6ஆம் வகுப்பு போட்டுட்டு நம்ம பள்ளிக்கூடம் விருதுநகர் எல்லாம் கொடுத்துருவீங்க. அடுத்து ஐயா அம்மா, முதல்வர் வந்து ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், அதனால் ஐயா அம்மா ரெண்டும் கொடுத்துருக்காங்க உனக்கு. அடுத்து வணக்கம், இப்போவும் நான் இப்போ இதில் வந்து நமக்கு வகுப்பு ஆசிரியர்னு சொன்னால் 1 நாள் 2 நாள் அவ்வளோதான் விடுமுறை, வகுப்பு ஆசிரியர்கிட்ட நம்ம அனுமதி பெற முடியும். 1 நாளைக்கு மேலேனா தலைமை ஆசிரியர்கிட்ட தான் நம்ம என்ன செய்யணும், அனுமதி வாங்கணும். இப்போ இங்கு திருமணம் காரணமாக நான் மதுரை செல்வதால் எனக்கு 1 நாள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கீழே நன்றி நடுவில் வரணும், நன்றி இன்னும் கொஞ்சம் நடுவில் வரணும். அடுத்து தங்கள் உண்மையுள்ள மாணவன் போட்டு உன்னுடைய பெயரை எழுதிக்கிடணும். அடுத்து இடம் விருதுநகர், தேதி கீழே உங்கள் அம்மா கையெழுப்பு இல்லாட்டி உங்கள் அப்பா யாரா ஒருத்தவங்களுடைய தேதியும் கையெழுத்தோடு கொடுக்கணும். இப்போ விடுப்பு விண்ணப்பம் அப்படிங்கிறத நீ இன்னைக்கு வீட்டுப்பாடமா இதில் நீ எழுதி பார்த்துக்கலாம். புக்கிலேயே எழுதி உங்கள் அம்மா அப்பாவை யாரனாலும் திருத்த சொல்லலாம், சரியா? அடுத்தபடியாக நம்ம இந்த இதுலேருந்து 77ஆம் பக்கம் விடுப்பு விண்ணப்பம் பார்த்துருக்கோம், அதுதான் இன்னைக்கு வீட்டுப்பாடம். இந்த பக்கம் கலை சொல்ல அறிவோம் பார்த்துருக்கோம். அடுத்தது சூழலை கையாள்க அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நேரம் நீ என்ன செய்வ அப்படின்னு, நீ பள்ளியிட முடிஞ்சு பேருந்துக்கு வந்துட்டுருக்க, அப்போ பேருந்து என்ன ஆயிடுச்சு, ரிப்பேர் பழுதாக்கி நின்றுச்சு. அப்போ இதை விட்டா வேற இல்லையே, அப்போ நீ என்ன செய்வ, அழுவியா, யார்கிட்டையாவது உதவி கேட்பியா, இல்லை தொலைபேசி யார்கிட்டையா பக்கத்தில் வாங்கி வீட்டுக்கு தகவல் கொடுப்பியா, இல்லை ஊருக்கு நடந்தே போயிடுவியா? இப்போ நம்ம சாரதா சக்தி பள்ளி எங்கே இருக்குது, இங்கேருந்து நம்ம வந்து எது வரையும் போயிருக்கோம், அங்கனைக்கு இல்லை கேட் வரைக்கும் போயிருக்கோம், நான் வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ உடனே நான் என்ன செய்வேன், பள்ளி முடிந்து பேருந்தில் வீட்டுக்கு போயிட்டுருக்க முடியலைங்கையும். அப்போ இந்த 4 இதில் நம்ம அழக்கூடாது, யார்கிட்டையும் போய் உதவி கேட்கக்கூடாது, ஆனால் யார்கிட்டையாவது பேசி அவங்க கையில் இருக்கிற மொபைல் நம்பரில் இப்படி எங்கள் வீட்டுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு தகவல் கொடுத்து, நீ அங்கேயே நின்றுக்கிட்டு எந்த இடத்துல நின்று நீ மொபைல் சொல்கிறியோ அந்த இடத்துல நின்று அவங்கள வர சொல்லிடு. அப்படி இல்லாமல் நடந்து செல்றதும் கூடாது, தவறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இப்போ இந்த மதிப்பீடில் என்ன பார்த்துருக்கோம், 77ஆம் பக்கம் கடிதம் நிறைவு செய்க. அடுத்து கலை சொல் பார்த்துருக்கோம்,
அடுத்தது என் பொறுப்புகள் நிற்காதற்கு தக பார்த்தீங்கன்னா அறிவியல் கருவிகளை நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துவேன். அதான் அங்கே மெயின் பாயிண்ட். அவர் நோபல் பரிசு பெற்ற அவர் கூட அணுகுண்டு தயாரிச்சுட்டு அப்படி வருத்தப்பட்டாராம். ஆகா, அழிவுக்கு போய் இப்படி செஞ்சிட்டமேன். உடனே அந்த அணுகுண்டு தயாரிக்கிறத நிப்பாட்டிட்டு சமாதானத்துக்காக இந்த நோபல் பரிசு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொத்தெல்லாம் அந்த பரிசுக்கே எழுதி வைத்தாராம். அப்போ அவருடைய உள்ளத்தின் தவிப்பு பற்றியா அணு அப்படின்னு சொன்னால் அது ஆக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும், அறிவியல் என்றாலே நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்து நம் மனதுக்குள் ஆணி வேறாக இருக்க வேண்டும். உன்னோட டைரியில எழுதி வச்சுக்கணும் என் பொறுப்புகள் அப்படிங்கிறதுல. அப்போ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், கடிதம், கலைச்சொல், என்னுடைய பொறுப்பு, அடுத்து எந்த சூழலில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அடுத்து 75 பக்கம் குறுக்கெழுத்து புதிர், அதில் பாருங்க, இடம் இருந்து வளம், அப்துல் கலாமின் சுயசரிதை. அப்துல் கலாம் அவருடைய வரலாறு புத்தகமாக எழுதியிருக்காரு. அந்த வரலாறுக்கு பேரு அக்னி சிறகுகள். இப்போ அதில் ஒன்றுன்னு போட்டிருப்பாங்க நண்பர், அதில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கட்டம் அக்னி சிறகுகள் எழுதுனா 9 கட்டம் வந்துடும். அதே இது மேலிருந்து கீழ், அதில் பாரு ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. அப்போ அக்னி சிறகுகளில் உள்ள ஆவும் இந்த அடிமையில் உள்ள ஆவும் நம்பர் 1 அ, அடுத்து கீழே எழுதணும் டி, அடுத்து மை, அடிமை. புரியுதா? இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நீ எழுதி பழகணும். அகர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி, புதுமைகளின் வெற்றியாளர், அந்த அந்த பட்டம் யார் கிடைச்சிச்சுன்னா ரோபோ, எந்த ரோபோக்கு, சோபியாங்கிற ரோபோக்கு, நம்ம பார்த்தோம் சவுதி அரேபியாவில் கொடுத்து செஞ்சுருக்காங்க. சிந்தித்து செயல்படும் தானியங்கி, எந்திர மனிதன் 3வது. அந்த 3வது 3 நம்பர் போட்டிருப்பாங்க கட்டம், அதில் பார்த்துருந்தீங்கன்னா 8 கட்டம் இருக்கும். ஏ இந்திர 4, மனிதன் 4, அப்போ 8. அந்த மனிதனில் மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே அப்படின்னே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் 5 பாரு, கீழிருந்து மேல் 5, தானாக செயல்படும் எந்திரம், தான் இயங்கி, தா நியங்கி, அந்த நீ வந்து மனிதனில் வர்றது வந்துடும், தான் இயங்கி. அப்போ நீ கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்படி குறுக்கெழுத்து புதிர் நீங்கள் எழுதி பழகலாம். சின்ன ஷார்ட்டாக இன்னும் 3 கட்டத்துக்குள்ளே நம்ம எழுதுகிற மாதிரி எழுதி பழகலாம். அடுத்து இந்த பக்கம் மெய்யெழுத்தின் நடுவில் அமையுமாறு உள்ள சொற்களை உருவாக்கு, 74 பக்கம் பாருங்கள். மாணவ கண்மணியே நல்லா நிமிந்து உட்காந்துக்கோங்க, நல்லா பாருங்கள். மெய்யெழுத்து இம் இருக்குது நடுவில் வட்டத்தில், சுற்றி 6 வட்டம் இருக்குது, நடுவட்டம் பூவில் இம்மு. அப்போ அதை கிராஸ் பண்ணி பண்ணி என்னென்னலாம் எடுக்கலாம், வம்பு, கம்பு, நம்பு. அடுத்து பகர வரிசையில் பி கொடுத்துருக்காங்க. அப்போ கம்பி, நம்பி, தம்பி, அப்போ எப்படி எப்படிலாம் எழுதலான்னு பாருங்கள். இந்த மாதிரி நீயும் ஒரு வட்டம் போட்டு எழுத்துக்கல, மெய் எழுத்துக்கல நடுவில் வச்சுக்கிடணும். இர், யார், பார் அப்படின்னு வர்ற மாதிரி கொண்டுட்டு வரணும். உனக்கு எழுத தெரியணும். கோர், கோர்வை சொல்கிறோம்ல, பார், யார், கோர், தார் அப்படின்னா மாலை, அதுக்கு என்னென்னங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா இன்னும் வொக்காபுலரி நல்லாயிருக்கும். இப்போ அடிச்சொல்லுடன் புதிய சொற்களை உருவாக்க வேண்டும். அரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டு அறிக, அறிந்து, அறிஞர், அறிவியல், அறிவிப்பு. எத்தனை சொல் வந்துருச்சு, 5 சொல் சேர்த்துட்டாங்க. நீ அதே மாதிரி படி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் 5 கொண்டு வரணும், படிப்பு, படித்தல், படிக்கட்டு, படித்துறை, ஆற்று படித்துறை சொல்லும்ல அப்படி, மேல் மேல் மாடிக்கு படிக்கட்டு என்று நாம் அந்த படிங்கிற 2 எழுத்தை வைத்து மேலும் மேலும் சொற்களை உருவாக்கி கொண்டே வர வேண்டும். அடுத்து அதுக்கு மேலே உள்ளது பாருங்கள், ரொம்ப இன்னும் ஈஸி, நல்லாயிருக்கும். அவங்களே கொடுத்துக்கிட்டே போவாங்க, நம்ம அதை சேர்த்துக்கிட்டே வரணும். முதல் 2 மட்டும், நான் படிப்பேன், 2 சீர் இருக்குது. இப்போ அவங்க ப்ராக்கெட்டில் அறிவியல், பாடம், நன்றாக 3 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டே வரணும். நான் அறிவியல் பாடம் படிப்பேன், நான் அறிவியல் பாடம் நன்றாக படிப்பேன். அப்போ இப்படி இது என்ன எழுத்து, வாக்கியத்தை நீட்டி எழுதுதல். அப்போ தான் நம்ம பார்த்தது புதிய சொற்களை உருவாக்குதல், நடுவில் அமையுமாறு சொற்களை உருவாக்குதல். இப்படி ஒவ்வொன்றா இந்த மொழியை ஆழ்வோங்கிறத நீங்கள் படிக்கும்போது
இந்த மொழியோடு விளையாடுங்கிறதும் ரொம்ப உன்னுடைய சொல் வளத்திற்கு சிறப்பாக அமையும், சிறந்த பயிற்சி. அடுத்து பாருங்க, ரொம்ப சூப்பரா, வட்டத்தில் சிக்கிய எழுத்தை எடுத்து எழுதுக, வட்டத்தில் சிக்கியுள்ள எழுத்தை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துடுறாங்க. இப்ப அதுல வந்து எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் என்ன கிடைக்குமா, தமிழ் அறிவியல் அறிஞரை கண்டுபிடியுங்கள். 74 பக்கம் மாணவ கண்மணிகள் நல்லா நிமிந்து உட்கார்ந்து நல்லா பாருங்க, எழுத்துக்களை வரிசைப்படுத்தி பார்த்தா அதுக்குள்ள யார் வர்றாரு. இப்ப நம்ம யாரை பத்தி படிச்சுட்டு இருக்கோம், கலாம் ஐயா தான் கடைசியில படித்தோம். ஒளி பிறந்தது அப்துல் கலாம், அதுல வருது அந்த வட்டத்துக்குள்ள. எந்த வட்டத்துக்குள்ள வர்றாங்க, கலைந்துள்ள எழுத்துக்களை ரீ அரேஞ்ச் பண்ணும்பாங்கல்ல, முறைப்படுத்துக, அதுதான் விண்கலம். ஃபர்ஸ்ட் ஒன் விகன்லம் இருக்கு, அதை எப்படி நீ மாத்தணும், விண்கலம். அடுத்தது மருத்துவம், அடுத்தது அறிவியல், 4வது கணினி, 5வது எல்லாம், 6வது அழைப்பு. இப்ப வட்டத்தில் சிக்கியுள்ள எழுத்துக்களை எடுத்து எழுதுக, அவங்க வட்டம் கொடுத்துருக்காங்க அவனுக்கு கீழே, அதுலேயும் அது மாற்றி மாற்றி தான் இருக்கும், அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரு மாற்றி மாற்றி இருக்கும். மேலே எப்படி நீ விண்கலம் மருத்துவம் அறிவியல் ரீ அரேஞ்ச் பண்ணியோ அதே மாதிரி இதே அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி உங்கள் அம்மா அப்பா அக்கா அண்ணன் பேரை நீங்கள் அம்மா அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் சுமதி அப்படின்னு இருந்தால் தீ சு மா அப்படி இருக்கும், அப்போ அதை அங்கே கீழே கொண்டு வரணும், ஏதாவது ஒரு எழுத்தை இங்கே கீழே கொண்டு வந்துக்கிடணும், மீதி அங்கே வச்சுக்கிடணும் சுமதி. அடுத்தது இவங்க மருத்துவம் கொடுத்துருக்காங்க, நீ ஒரு எழுத்து எதனாலும் கொண்டு வரலாம், திருக்குறள் கொண்டு வரலாம், ஒன்றை எடுத்துக்கிடலாம். அப்படி ஒன்று ஒன்றா எடுத்து எழுதி கடைசியில் ஓம் பேர் என்ன வருதோ வர்ற மாதிரி நீ உள்ள அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பேர் யார் பேர் வரலாம், உன்னுடைய நண்பன் பேர் வரலாம், எதுனாலும் சரி திருக்குறள் வரலாம், ஒரு நூல் பேர் வரலாம், ஒரு ஆசிரியர் பேர் வரலாம், அப்படி வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி மாணவ கண்மணிகள் எழுதி பழகினே அவங்களுடைய சொல்வளம் மேலும் பெருக வாய்ப்பு உண்டு. 73 பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அதில் டிக்டேஷன் வேர்ட்ஸ் இருக்குது, ஆசிரியர் கூற கேட்டு எழுதுக. அப்போ நீ உங்கள் அம்மா அப்பாவையோ அக்காவையோ, ஈடுபாடு, உற்றவன், பெருங்கடல், குறிக்கோள், இப்படி சில சில முக்கியமானதை எழுத சொல்லி நீ ஒரு சென்டென்ஸும் சொல்லி பழகலாம். அப்போ தான் நம்ம இந்த எப்படி ஒரு மொழியோடு விளையாடும் போது நமக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான மனதில் வந்து மொழி வளம் கிடைக்கும். அப்படி கொடுப்பதற்கு உரிய பயிற்சி தான் மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடுவோம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒருத்தர் ஐயா படம் போட்டு போட்டிருக்கு பார்த்தியா, சர் சி வி ராமன் அவருடைய இது, அவர் பேர் அண்டர்லைன் பண்ணிக்கோ. 73 பக்கம் அவர் பக்கத்தில் நேர் அவர்தான் சர் சி வி ராமன் அப்படின்னு இருக்கும். யார் இவர், தேசிய அறிவியல் ஒரு மனிதர் அவர்தான், அவருடைய நாள் நினைவு நாள் தான் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுறோம். ராமன் விளைவு, அவருடைய கண்டுபிடிப்பெல்லாம் எதாயிடுச்சு, ராமன் விளைவு. அப்போ இப்போ இவ்வளவு நிமிஷமும் எவ்வளவு பார்த்துருக்கோம், சர் சி வி ராமன் பார்த்துருக்கோம், டிக்டேஷன் பார்த்துருக்குறோம், மொழியோடு விளையாடு பார்த்துருக்குறோம், அடுத்தது கலைந்துள்ள எழுத்துக்கள் ரீ அரேஞ்ச் பார்த்துருக்கோம், வட்டத்தில் சிக்கின எழுத்துக்கள் எல்லாமே ரீ அரேஞ்ச் தான் அந்த இதெல்லாம். அடுத்து வாக்கியத்தை நீட்டி எழுதுக, புதிய சொற்களை உருவாக்குக, குறுக்கெழுத்து புதிர், சூழலில் எப்படி எந்த சூழலில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அடுத்து நிற்க அதற்கு தக கலைச்சொல், அடுத்து கடிதம். ஆக இன்றைய மாணவ கண்மணிகளுக்கு கடிதம் எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வகுப்பை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.